உங்கள் அனைவரும் இந்த கார்னர்ஸ்டோன் லெசன்லே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு காலாண்டை முடித்து மற்றொரு காலாண்டுக்குள்ளாக நாம் இந்த வருடத்தின் மூன்றாவது காலாண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தின் பாடத்தின் தலைப்பானது ஆல்வேஸ் தேர், எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறார். இந்த தலைப்பை நாம் படிக்கும் பொழுதும் சரி, கேட்கும் பொழுதும் சரி, ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிகிறது. யாரோ ஒருவருக்காக நாம் எப்பொழுதும் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்காக எப்பொழுதும் தேவன் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை யாருக்காகவது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த நாளில் இரண்டு நபர்களை குறித்து வேதாமத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். அதில் இரண்டு நபர்களுக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது. இந்த வாரத்தின் மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா, மார்க் 5:27-28. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த அனுபவத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவர்களுடைய கதை வருகிறது. இது எதுக்கு நடுவில் வரும் அப்படின்னா, எவ்வீறு அப்படிங்கிற ஒரு நபருடைய அனுபவத்துக்கு மத்தியிலாக இந்த அனுபவம் வரும். எனவே இந்த நாளின் பாடத்தில் நம்ம இந்த ரெண்டு அனுபவத்தையும் நம்ம சற்று படிக்கப் போகிறோம். இதை படிப்பதற்கு முன்பதாக நாம் இன்னொரு காரியத்தையும் படிக்க வேண்டும். என்னவென்றால், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்துவத்துடன் படைத்திருக்கிறார். இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம்? நம்ம பாடத்தில் வந்து வாட் யூ திங்க் அப்படின்னு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? அந்த காலத்தில் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை என்ன தனித்துவத்தோடு படைத்திருக்கிறார்? உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருப்பார். அது உங்களுடைய சிரிப்பாக இருக்கலாம், உங்களுடைய பேச்சாக இருக்கலாம், உங்களுடைய நடத்தையாக இருக்கலாம், உங்களுடைய உடலாக இருக்கலாம், உங்களுடைய திறமையாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒரு தனித்துவத்தோடு படைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அதை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும். ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்ததற்கும் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். நீங்கள் ஏதோ தற்செயலாக பிறந்தீர்கள் என்று யோசித்து விடாதீர்கள். ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார். நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 17:26 வாசனம் அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த நாட்டில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்றும் அவர் தீர்மானித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த நாட்டை சேர்ந்தவராக, இந்த ஊரிலே பிறந்தவர்களாக, இந்த நாளிலே பிறந்தவர்களாக நம்மளை தீர்மானித்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தையும் வைத்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மளை ஒரு தனித்துவத்தோடு படைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனித்துவத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா? ஏன், நான் மற்றவங்கிட்டேருந்து இப்படி வித்தியாசமாக இருப்பது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா இல்லை கவலையாக இருக்குதா? நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு அப்படி வித்தியாசமாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிலர் என்ன யோசிப்போம், இது என்ன ஒரு பெரிய வித்தியாசம், நான் எதுக்கு இப்படி சின்ன விஷயத்துலலாம் நான் வித்தியாசமாக இருக்கணும், ஏன் எனக்கு ஏன் பிரச்சனை, நான் மற்றவர்கள் மாதிரி சாதாரணமாக எல்லாரும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி அநேக முறை நமக்கு இருக்கிற அந்த தனித்துவத்தை நாம் அப்படி அமுக்கி விடுகிற நபர்களாக இருக்கிறோம். இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஒரு தனித்துவத்தோடு படைத்திருக்கிறார். எதுக்காக அந்த தனித்துவம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தனித்துவ, அந்த ஒரு குணாதிசயம், அந்த ஒரு காரியம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவாக இருக்கும் என்று நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை பயன்படுத்தி மற்றவர்களுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலாக உங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவன் ஒருவருக்கு ஜபத்து ஒருவருடைய ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் என்றால், இப்போ உதாரணமாக ஒரு கதை ஒன்று இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன கதை அப்படின்னா, ஒரு நாட்டிலே அவர்கள் ஒரு இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என்ன அப்படின்னா, உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லேயோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க பிள்ளைங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தின் அந்த ஸ்கூல் ரொட்டீனை மறந்துடக்கூடாது, அவங்களுடைய பாடங்களை எல்லாம் மறந்துடக்கூடாது, அதனால் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் பாடங்களை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தான். அப்படி ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் ரொம்ப தீ விபத்து ஏற்பட்டு காயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அவன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு. அவனுடைய இங்கிலீஷ் டீச்சர் யோசித்துட்டே இருந்தாங்களா, அன்னைக்கு அவங்க கிளாஸில் வந்து அவங்க அந்த நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் இதை சொல்லி தந்துட்டுருந்தாங்க. இப்போ இவங்களுடைய திட்டத்தின்படி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த பையனுக்கும் இந்த நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் தான் சொல்லித்தரணும். அதுதான் அவங்களுடைய அவங்கள திட்டமிட்டிருக்க ஒரு காரியம். அப்போ ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் அந்த அம்மா வந்து ஆங்கிலம் படித்திருக்க மாட்டார்கள். அந்த ஆங்கிலம் படித்த அந்த அம்மா நவுன் வேர்ப் இந்த நாளில் இந்த பையனுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம், எப்படி இந்த பையனுக்கு போயிட்டு நம்ம இப்போ பெட்டில் படுத்திருக்கான், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், இவ்வளோ காயங்கள் இருக்குது, அவனுக்கு போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசாமல் இந்த நவுன் வேர்ப் எப்படி சொல்லித்தரது? இன்றைக்கி நம்மளுடைய தனித்துவத்தையும் நாம் சில நேரம் இப்படி தான் க்வெஸ்சன் மார்க் போட்டு வச்சுருப்போம். நான் எப்படி அவங்ககிட்ட போய் இந்த நேரத்தில் இந்த என்னுடைய ஸ்மைல் கொடுக்குறது? நான் எப்படி இந்த நேரத்தில் அவங்ககிட்ட போயிட்டு நான் பேசுகிற விதமாக பேச முடியும் அவங்ககிட்ட? இந்த நேரத்தில் அவங்கள்ட சோகமாக தானே பேசணும், இந்த நேரத்தில் அவங்கள்ட சந்தோஷமாக தானே பேசணும், நான் பேசுகிற மாதிரி பேசினா அங்கே ஏற்படாது. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய தனித்துவத்தை ஆண்டவர் ஒருவரின் ஜபத்துக்கு பதிலாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்னைக்கு நவுன் வேர்ப் இதுதான் அவங்க சொல்லித்தரலான்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் தயக்கத்தையும் மீறி அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. போயிட்டு அன்னைக்கு அந்த பையனை சந்தித்து அவங்க உடம்பு ஃபுல்லாக காயம் கட்டு போட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு அவங்க இந்த நவுன் வேர்ப் இதை அவங்க சொல்லித்தர தொடர்ந்தாங்க, சொல்லித்தந்துட்டு போயிட்டாங்க. ஒரு ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே அங்கேருந்து ஒரு நர்ஸ் ஓடி வந்து இந்த டீச்சரை கட்டி அணைத்து கொண்டு, நீங்கள் அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பையனோட வாழ்க்கை அவனுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாட்சியை சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவன் அந்த ட்ரீட்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண விதங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நாங்கள் அவனை பார்த்துக்கலாம், அவனுடைய காயங்களுக்கு மருந்து போடலாம், அவனுக்கு அந்த நோயிலேருந்து வெளியே வருவதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யலாம் நாங்கள் போவோம், ஆனால் அந்த பையன் எங்களை ஏற்றுக்கவே மாட்டான், ஆனால் நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஆனால் எங்கள் எல்லாரையும் அவன் அன்பாக ஏற்றுக்கிறான், நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த அம்மா சொன்னாங்களா, நான் எதுவுமே சொல்லலை, நான் வந்து நவுன் வேர்ப் இதை தான் சொல்லி தந்துட்டு போனேன், வேறு எதுவுமே சொல்லித்தரல. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டாங்களா என்ன வித்தியாசம், அந்த பையன் மனசில் அவன் இருந்த ஒரு அவன் சொன்ன அந்த பதில் ரொம்ப அருமையான ஒரு பதில். அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் எல்லாரும் என்னை நோயாளியாக பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த டீச்சர் ஒருத்தவங்க தான் என்னை சாதாரண ஒரு மனிதனாக கருதி எனக்கு வந்து அவங்க நவுன் வேர்ப் எடுத்துகிட்டு போனாங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஆசிரியர் அந்த இடத்துல ரொம்ப தயக்கமாக இருந்தாங்க அது சொல்லித்தரதுக்கு. அவர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் எல்லாரும் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் இதை பற்றி தான் பேசுவாங்க, இந்த இடத்துல போய் நவுன் வேர்ப் நான் எப்படி பேசுறது? ஆனால் தேவன் அந்த இடத்துல அந்த நவுன் வேர்ப் அதை வச்சு தான் அந்த பையனுடைய மனதை தேற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எனவே உங்களுடைய தனித்துவம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியம் ரொம்ப முக்கியமானது, அது வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார், அதை குறித்து வெக்கப்படாது. இன்றைக்கி நம்ம வேதாமத்தில் படித்த இந்த ரெண்டு கதை படிக்க போகிற இந்த ரெண்டு கதை, ஒன்று அந்த 12 வருஷமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த ஒரு ஸ்திரீ, இன்னொரு பக்கம் தன்னுடைய மகளை மரணப்படுக்கையில் சந்தித்த ஒரு தகப்பன். ரெண்டு பேரோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் சமுதாயத்தினால் வெறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, சமுதாயத்தில் அவங்களால தலை காட்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த இரத்தம் நிற்கவே இல்லை, வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி அந்த இரத்த கசிவு இருந்து கொண்டே இருந்தால் அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சமுதாயத்தில் கருதப்பட்டது. அப்போ இந்த அம்மாவால் என்ன பண்ண முடியாது, இயல்பாக சமுதாயத்தில் போக முடியாது,
இந்த நோயினால் அவர்கள் வாடி கூனி குறுகி இருந்த ஒரு நிலையில் இருந்தார்கள். அதே நேரம் அந்த தகப்பன் அந்த எவீர் அப்படிங்கிற ஜெயரஸ் அப்படிங்கிற ஆள் வந்து சமுதாயத்தில் கொஞ்சம் பிரசித்தி பெற்றவர். அவர் என்ன பண்ணுறாரு, சமுதாயத்தில் நிறைய மரியாதை இருந்துச்சு அவருக்கு, அநேகரை அறிந்த ஒரு நபர். அவருடைய மகள் இறந்து விட்டால் அதை குறித்து மேபி அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளையாக கூட இருந்தார்கள், ஒரே பிள்ளையாக கூட இருந்தார்கள். அந்த தகப்பன் மனம் உடைந்து ரெண்டு விதமானங்க, ஒருத்தன் சமுதாயத்திலே போக முடியாது, ஒருத்தர் சமுதாயத்தில் நல்ல பேர் உள்ளவர். இவங்க தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இயேசுவானவரை பப்ளிக்காக சந்திச்சு தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். இந்த அம்மா என்ன தீர்மானித்தாங்க, நான் சீக்கிரட்டாக போய் இயேசுவானவருடைய துணியை தூட்டிட்டு ஓடி வந்துடுவேன், எனக்கு சுகம் கிடச்சிரும். அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, எவ்வீரு என்ன பண்ணார், நான் போய் இயேசுவானவர் என்னோடய வீட்டுக்கு அழைத்து வந்து என் மகளை சொஸ்தமாக்குவேன். ரெண்டு பேரோட விசுவாசமும் பயங்கரமானது, ஆனால் அதை அவர்கள் வெளிப்படுத்தின விதங்கள் வெவ்வேறானது. அந்த 12 வருடம் பாடுபட்ட அந்த ஸ்திரீ இயேசுவை அணுகின முறை வித்தியாசமானது, இவர்கள் இந்த எவ்வீரு இயேசுவை அணுகின முறை வித்தியாசமானது. ஆனால் ரெண்டு பேருக்கு இந்த விசுவாசத்தை தேவன் பார்த்தார். இயேசுவானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எவ்வீரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தார், அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொண்டார் ஆண்டவர். அவனுடைய மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த மகளை எழுப்புவதற்காக தேவன் இயேசுவானவர் சென்று கொண்டிருந்தார். அந்த டைமில் இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இயேசுவின் ஆடையின் அந்த நுனியை தொட்டாங்க. இப்போ இயேசுவானவர் நின்றுட்டார், அவரிடம் இருந்த அந்த வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தபடியினால் அவர் திரும்பி பார்த்தார். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த ஸ்திரீயாக இருந்தாலும் சரி எவ்வீராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அவர்கள் இருவருமே தனிமையாக இருந்தார்கள். மனதளவிலே அவர்கள் நொறுங்குண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு மகளை இழக்க கொடுத்த தகப்பனுக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. அவர் சமுதாயத்தில் எத்தனை பேர் தெரிஞ்சாலும் சரி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, தனிமையாக இருந்தார். தனக்கு வந்த நோயை வெளியே சொல்ல முடியாமல் தனிமையாக இருந்த ஒரு ஸ்திரீ. ரெண்டு பேரையும் இயேசுவானவர் சந்திக்கிறார், ரெண்டு பேரையும் இயேசுவானவர் சந்திக்கிறார், ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் தீர்வை தருகிறார். இந்த வார பாடத்திலே நம்ம ரெண்டு முக்கியமான பாடங்களை படிக்கிறோம். நம்மளுடைய தனித்துவத்தை ஆண்டவர் ஒரு திட்டத்தின்படி நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய தனித்துவத்தை ஆண்டவர் யாருடைய ஜபத்திற்காவது ஒரு பெரிய பதிலாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது பாடம், இந்த உலகத்தில் அநேகர் தனிமையில் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் அநேகர் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறார்கள், மனம் நொறுங்குண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஸ்திரீயை போலவும் இந்த எவ்வீரை போலவும் வெவ்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கவலை ஒன்றுதான், அவர்களுடைய மனம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டுக்கும் தீர்வு யாரு அப்படின்னா, இயேசுவான். இந்த பாடத்தை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறார். ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னா, நாம் மற்றவர்களுக்காக எப்பொழுதும் இருக்கிறோமா? நமக்கு நம்மளுடைய நண்பர்கள் யாராவது ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன நம்ம வந்துடுறோமா, இல்லை நாம் அவர்களுக்காக இருக்கிறோமா? இயேசுவானவருடைய குணாதிசயம், இயேசுவானவர் போயிருக்கலாம், அவர் பாட்டு திரும்பி பார்க்காம அந்த ஸ்திரீயை பார்க்காமல் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், நேராக எவ்வளோ வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி போகலை. அந்த ஸ்திரீக்கும் தேவன் தேவைப்பட்டார், இயேசுவானவர் தேவைப்பட்டார் என்பதை உணர்ந்த ஆண்டவர் திரும்பி பார்க்குறார், திரும்பி பார்க்குறார். இன்றைக்கி நம்மளுடைய பிஸியான லைஃப்பில் நம்மளோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கூட திரும்பி பார்க்குறக்கு டைம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அதுவும் வாலிப பிள்ளைகள், உங்களை உங்களுடைய பெற்றோர்களோடு நேரம் செலவழிக்க உங்களுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு உங்களுடைய பாட்டி தாத்தா கூட உங்களுக்கு நேரம் செலவழிக்க நேரம் இல்லை, உங்களுடைய தேவனோடு நேரம் செலவழிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் உங்களை படைத்ததுக்கான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய வாழ்க்கை யாருக்காவது எப்பொழுதும்
உங்களுடைய வாழ்க்கை ஒரு உதவியாகவே இருக்க வேண்டும். இயேசுவனோட வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. உங்களுடைய தனித்துவத்தை அந்த இடத்துல இயேசுவானவர் ஒரு கருவியாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் குறைவாக எடை போட்டு விடாதீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரோட சிரிக்கிற ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு சிலர் சிரிக்கும் பொழுது அவங்க சிரிக்கிறதே வெளியே தெரியாது. ஒரு சிலர் சிரித்தாங்கன்னா அது பக்கத்து ஒரு வரைக்கும் கேட்கும். அது அவர்களுடைய தனித்துவம். ஒருவர் நடந்து வந்தார்கள் என்றால் யாருக்கும் தெரியாது, அமைதியாக நடந்துடுவாங்க. ஒருவர் ஒரு சிலர் நடந்து வந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது அவர்களுடைய தனித்துவம். ஒருவர் பேசினாங்க அப்படின்னா யாருக்குமே கேட்காது. அது அவர்களுடைய தனித்துவம். ஒரு சிலர் பேசினாங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். அது அவர்களுடைய தனித்துவம். இது எல்லாத்தையும் தேவன் ஒரு திட்டத்திற்காக வைத்திருக்கிறார். நம் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த ஒரு தனித்துவத்தை வைத்து தேவன் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். ரெண்டு முக்கியமான பாடங்கள். உலகத்தில் நிறைய பேர் தே ஆர் லோன்லி. அந்த தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அது உங்களுடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம், ஏன் உங்கள் பெற்றோர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன வயசுலேருந்து நம்மளை ஆசையாக வளர்த்த நம்மளுடைய பெற்றோர்களை நாம் கண்டுக்கவே இல்லை. நாம் அவர்களோடு நேரம் செலவழிக்கவில்லை. நாம் நம்மளுடைய வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை முறை அவர்களை காயப்படுத்தியிருக்கோம். நம்மளை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்த தேவனை எத்தனை முறை நாம் மறந்திருக்கிறோம். அவர் நமக்காக எப்பொழுதும் இருக்கிறது போல நாம் எத்தனை பேருக்காக எப்பொழுதும் இருக்கிறோம். போன வாரம் ஓய்வு நாள் காலையிலே ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே கிளாடிஸ் ஆண்டி வந்து ஒரு கருத்தை எங்களுக்காக சொல்லித்தந்தார். என்ன அப்படின்னா, இந்த நோய் இப்போ உலகத்தில் அநேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த நோய்க்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் சொல்கிற அனுபவத்தை நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் என்னைக்கு அந்த நோய் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வருதோ நாம் அவர்களுக்கு சென்று உதவாமல் நாம் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசுறது கிடையாது. அவங்கக்கிட்ட நம்மளுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துருமோ. நம்ம அவங்களோடு பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மகிட்ட ஏதாச்சும் உதவி கேட்டுருவாங்களோ. அவர்களுக்காக நிற்கிற அந்த அனுபவத்தை உதறி தள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை போல எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கைக்காகவும் நிற்கிற ஒரு அனுபவமாக ஒரு நபராக நாம் மாற வேண்டும். அதுக்கு நம்மளுடைய அந்த தனித்துவம் நிச்சயமாக மிகவும் உதவியாக இருக்கும். தேவனுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய தனித்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நிற்கவும், அவர்களுடைய கவலையில் அவர்களுடைய சங்கடமான வேலையில் நான் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக. எங்கே அழைச்சிட்டு போகணும் நம்ம, நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். யார்கிட்ட போனால் நம்மளுக்கு அந்த எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணணும், அவர்களை தாங்கி இயேசுவான் அவரிடம் அழைத்து சார், அவர்களோடு ஜெபம் செய், அவர்களோடு வேதத்தை பகிர்ந்து கொள்வோம். சில நேரம் அவங்களுக்கு ஒரு தோள் கொடுத்தா போதும், அவங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு சின்ன சிரிப்பு அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணால் போதும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும், தே வில் ஃபீல் ஹாப்பி. அவங்க கையை பிடிச்சா போதும், தே வில் ஃபீல் ஹாப்பி. இந்த காரியங்களை எல்லாம் நாம் படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த பாடத்தை நாம் நிறைவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது இந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அப்பியாசிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த முடிவை எடுத்து தேவனுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, தேவன் நமக்காக எப்பொழுதும் இருக்கிறது போல நாமும் மற்றவர்களுக்காக எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் பாடத்தை நிறைவு செய்து ஜெபத்துக்குள்ளாக கலந்து செல்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான பாடத்தின் வாயிலாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு தனித்துவத்தோடு படைத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்காக எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. எங்களுக்காக தேவன் எப்பொழுதும் இருக்கிறது போல நாங்களும் மற்றவர்களுக்காக இருக்க கிருபை தாங்க. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய திட்டங்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர்
அவர்களுக்கு உறுதி செய்து தர வேண்டும் என்று கெஞ்சுமாட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த பாடத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசித்து அவரவர்களுடைய தனித்துவத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக, அதை கொண்டு மற்றவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஆறுதலாக, எப்பொழுதும் இருக்கிற ஒரு அனுபவம், ஒரு நபராக இருக்க கர்த்த கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.